தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, உன்னாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16-20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுளின் பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் சிந்திக்க எடுத்திருக்கிற இறை வார்த்தை, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது என் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், எப்பொழுது என் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும்? நான் இந்த உலகத்தில் இந்த உலக இச்சைக்காக, இந்த உலக காரியங்களுக்காக நானே ஏற்படுத்தி கொள்ளுகிற வேதனைகளும் போராட்டங்களும் ஒரு நாள் மகிழ்ச்சியை கொடுக்காது. இந்த உலக காரியங்களுக்காய், இந்த உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காய், இந்த உலக செல்வங்களை தேடி கண்டுகொள்வதற்காய் நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த துன்பம் எனக்கு மகிழ்ச்சியாக மாறாது. ஆனால் கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவ வாழ்வுக்காய் நான் துன்பப்படுகிற பொழுது அந்த துன்பம் எனக்கு மகிழ்ச்சியாக மாறி போகிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தன்னை இழந்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தன்னை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறார்கள். புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் எல்லா புனிதர்களும் இந்த கிறிஸ்துவுக்காய் துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்காய் துயரத்தை அடைந்தவர்கள், ஆனால் மகிழ்ச்சியிலே நிலைத்து நின்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவுக்காய் நான் வாழ தீர்மானிக்கிற பொழுது, இயேசுவுக்காய் என்னை நான் முழுமையாக கொடுக்கிற பொழுது, இயேசுவின் மகிழ்ச்சி எனக்குள்ளே அது நிறைவு பெறுகிறது, இயேசுவின் மகிழ்ச்சி எனக்குள்ளே வருகிறது. என்ன துன்பம் வந்தாலும் அது எனக்கு துன்பமாக தோன்றுவதில்லை, அது மகிழ்ச்சியாக மாறிப்போகிறது. அதனால தான் பவுலடியார் சொல்லுவார், இயேசு குறைவுபட்டிருக்கிற துன்பத்தை நான் சுமந்து கொள்கிறேன். இயேசு குறைவாக சுமக்க முடியாமல் அவர் எதையும் விட்டு செல்லவில்லை, ஆனால் அப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே வரும் என்பதை பவுலடியார் அழகாக சுட்டி காண்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய துன்ப நேரத்திலே, நம்முடைய துயர நேரத்திலே ஆண்டவருக்காய் நான் வாழ தீர்மானிக்கிற பொழுது அது மகிழ்ச்சியாக மாறி போகிறது. இந்த இறைவார்த்தை பகுதியிலே இயேசு அழகான ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு வேதனை உறுகிறாளோ, அதே போல கிறிஸ்துவ வாழ்வு என்பது வேதனை நிறைந்த வாழ்வு. அது துன்பம் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் எப்படி அந்த தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே பெரும் மகிழ்ச்சியிலே நிலைத்து இருக்கிறாளோ, பெரும் மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வருகிறதோ, அதை போலவே நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் மாறிப்போகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ளவர்களாய் மாறிப்போகிறீர்கள்.
கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே நிறைவடைகிறது. அந்த உன்னதமான மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிற பொழுது, அந்த உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிற பொழுது, இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சியை நாம் தேடிப்போவதில்லை, இந்த உலகம் தருகிற காரியங்களை நாம் தேடிப்போக வேண்டியதில்லை. ஆண்டவரை தேடிப்போகிற பொழுது, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை தேடுகிற பொழுது, அவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே நிறைவடைகிறது. அந்த மகிழ்ச்சிக்காக ஆண்டவரை தேடிச் செல்வோம். அப்பொழுது இயேசு சொல்வது போல, என் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே நிறைவடையும் என்று சொல்லுகிறார். அந்த நிறைவை நோக்கிய, அந்த முழுமையை நோக்கிய, அந்த முழுமையின் மகிழ்ச்சியை நோக்கி நாம் பயணம் செய்வோம். அந்த பயணத்திற்காக இந்த நாளிலே ஆண்டவரிடம் வர வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகிற்கு நீதி வழங்க வரும் எல்லாமல்ல இறைவா, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இன்று நீர் எங்களுக்கு அளித்த ஆறுதல் மொழிக்காக உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் அழுது புலம்பும் தருணங்கள் வரும்போது, எங்களை சுற்றி உள்ள உலகம் எங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை, மாறாக எங்கள் துயரத்தை கண்டு மகிழும் உலகத்தை நாங்கள் காண்கின்றோம். தேவனே, இது இப்படித்தான் நிகழும் என்று எங்களுக்கு முன்பே எடுத்து சொல்லிவிட்டீர் தேவனே. எனவே நாங்கள் அதிர்ச்சி கொள்ளவோ விரக்தி கொள்ளவோ நீர் விட்டுவிடவில்லை. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆறுதல் மொழியை நீ திருவாய் மலர்ந்தீரே. எம் நேச இயேசுவே, உம் வார்த்தைகளே எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. இன்று நீர் கற்றுக் கொடுத்த உண்மைகளை என்றும் மறந்துவிடாமல் இருக்க, துயர நேரங்களில் அடுத்து வரப்போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நம்மை பாதுகாக்க வல்லவர் நம் ஆண்டவர் நல்ல ஆயன் இயேசு. அவர் உங்களை எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்து, தீங்குகள் அனைத்திலும் இருந்து உங்களை விடுவித்து அன்போடு பாதுகாத்து வழி நடத்துவாராக, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு நிறை ஆசி வழங்குவாராக, ஆமேன்.